வாய்க்காலில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவி உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இறுதி யுத்தத்தின் போது 140,000 மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தரிசுமன் அறிக்கை ஆராயப்பட்டிருக்கின்றது, எல்எல்ஆர்சி அறிக்கை வந்திருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய மறைந்த ஆயர் ராயப்பு யோசப் அவர்களும் கூட சாட்சியம் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதன் ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி 12ஆம் தேதி இரவு வேளையில் திட்டமிட்ட அடிப்படையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக எங்களுடைய அருத்தந்தியர்கள் அந்த இடத்தில் சென்று சுகாதார கட்டுப்பாட்டுக்கு அமைவாக எங்களுடைய நினைவு துயரை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் அந்த இடத்தில் ஒரு நடுகல் நடுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்ட போது அந்த இடத்தில் குழுமியிருந்த படையினர் போலீசார் அவரோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி போலீசாரதும் இராணுவத்தினரதும் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக இருந்திருக்கின்றது. அந்த வேளையில் மறுநாள்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால் அந்த நினைவு தூவி உடைத்து தகர்க்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அருட்தந்தையர்களால் கொண்டு செல்லப்பட்ட அந்த நடுவதற்கான 6 அடி உயரமான அந்த நடுகற்கள் கூட களவாடப்பட்டிருக்கின்றது அல்லது திருடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் மக்களின் மனங்களில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்று தொடர்ந்தும் அவர்களை துன்பத்து நிலைக்குள் வைத்திருக்கக்கூடிய விதத்திலும் அவர்களது உரிமையோடு விளையாடுகின்ற ஒரு செயல்பாடாக இது அமைந்திருக்கின்றது. உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது, தமிழ் மக்களின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது, உடலங்கள் காணப்படாத நிலையில் தொலைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அழிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று உணர்வுகளோடு விளையாடுகின்ற செயல்பாடு நடைபெறுகின்றது. நினைவகமாக நிறுவப்பட்டிருந்த அந்த நினைவு தூவி உடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற வகையில் பார்க்கின்ற போது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். தொடர்ந்து இப்படியான அழிப்புகள் நடைபெறுவதை நாங்கள் மிகவும் மனவேதனையோடு கண்டிக்கின்றோம். இப்படியான செயல்பாடுகளால் தமிழ் மக்களை அடக்க ஒடுக்க முடக்க நினைப்பது என்பது எடுபடாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சார்பாக கூறிக்கொள்கின்றோம்.